ஹாய், வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச காஜு கத்திலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப்பு காஷ்யூ நட் எடுத்துருக்கிறேன். இந்த முந்திரி வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நொறுங்கணும். ஆனால் இது கொஞ்சம் சட்டுன்னு நொறுங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அது நல்லா சூடு ஏறின உடனே நீங்கள் இறக்கிட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் திருப்பி கிறிஸ்பி ஆகிடும். இப்போ கையில் சூடு ஏறுற மாதிரி அளவுக்கு வறுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சதசதை அப்படின்ட்டு இருக்கும்போதே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இது லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். ரொம்ப அரைக்கக்கூடாது. 2 பல்ஸ் கொடுத்து அதை அரைச்சி இந்த மாதிரி ஒரு சலிப்பில் வச்சு சலித்து எடுத்துக்கலாம். அந்த முந்திரியும் 2 கப்பு முந்திரியும் ஒரே டைமில் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 கையை அளவாக போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ அந்த கப்பி இருக்குதுல அது அப்படியே இருக்கட்டும். நான் அடுத்த பேட்ச் அரைச்சி இது கூட சேர்த்து போட்டு சலித்து எடுத்துட்டு அப்புறம் அதை ஃபைனலாக அந்த கப்பியே எல்லாம் ஒரு வாட்டி அரைச்சிட்டு திருப்பி இதே மாதிரி சலிச்சிக்கலாம். இப்போ 3வது வாட்டியும் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்து போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், எந்த கட்டியும் இல்லாமல், எந்த பீசஸும் இல்லாமல். இப்போ நம்ம அந்த கப்பி இருக்குதுல்ல, அரைப்படாமல் இருந்த முந்திரி, அதையும் போட்டு ஒரு வாட்டி 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுவும் நைஸாக அரைஞ்சிடும். ரொம்ப அரைக்கக்கூடாது, 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துருங்க. அப்போனா கரெக்டாக பொடிஞ்சிடும். மிக்சியும் ரொம்ப சூடாகக்கூடாது. 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்தீங்கன்னா போதும். இப்போ அரைச்சிட்டு வந்ததை திருப்பியும் சலித்து எடுத்துக்கலாம். இப்போ திருப்பியும் கொஞ்சமாக கப்பி வரும், அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பியும் ஒரு வாட்டி மிக்சி ஜாரில் போட்டு 1 பல்ஸ் கொடுத்தீங்கன்னாலே போதும். 1 டீஸ்பூன் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திருப்பி ஒரு வாட்டி போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இதையும் நல்லா சலித்து எடுத்துட்டோம் அப்படின்னா 1 குட்டி பீஸ் கூட இல்லாமல் நமக்கு எல்லாமே பவுட்ராக கிடச்சிடுச்சு. இந்த காஷ்யூ நட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதனால் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1 கால் கப்பு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் பவுடர் போடாட்டாலும் இதே டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இன்னொரு பேனில், ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு சீனி போட்டிருக்கிறேன். 1/2 கப் தண்ணி விட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்ல சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபுள் வந்த பிறகு செக் பண்ணி பாருங்கள். 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் காய்ச்சிக்கோங்க. இது வந்து 3 to 5 மினிட்ஸில் நமக்கு அந்த கம்பிப்பதம் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. 1 கம்பிப்பதம் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த காஷ்யூ நட்டு பவுடரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். 2 to 3 மினிட்ஸில் நமக்கு இந்த பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுருட்டி விடும்போது கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வர மாதிரி வரும். அப்போனா நமக்கு பர்ஃபெக்டாக வெந்துடுச்சுன்ற அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒன்லி நமக்கு சுகரும் அந்த காஷ்யூ நட் பவுடரும் மட்டும் போதும். நெய் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வச்சு அந்த ஸ்டவ்வில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே 1-2 நிமிஷம் இப்படியே கிளறி விடுவோம். கிளறி விட்டோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல திக்காயிடுச்சு. 2 நிமிஷத்தில் நம்ம 1 பட்டர் ஷீட்டு வச்சு அதுக்கு மேலே நான் 1 டீஸ்பூன் கீ அப்ளை பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பட்டர் ஷீட்டில் தான் நான் வந்து இந்த கலவையை போட போகிறேன். அப்படின்னா நம்ம வந்து ஈவனாக அப்படியே கொஞ்சம் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் ஒட்டாமல் வந்துடும். அதே மாதிரி இந்த கரண்டியும் வந்து வுட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா எதுலேயுமே அந்த மாவு வந்து ஒட்டாமல் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும்.
இப்போ அதுக்கு மேலே நான் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பட்டர் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுவோம்ல அந்த கட்டையை வச்சு நான் கொஞ்சம் நல்லா சமமாக உருட்டிக்கிறேன். என்ன தான் சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டினாலும் ஒரு சைடில் கொஞ்சம் நம்ம உருட்டுற சைடில் கொஞ்சம் திக்காக வந்துடும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு எல்லா இடமும் தேய்ச்சி விட்டேன் அப்படின்னா எல்லாம் ஈவனாக இதாகிடும். இப்போ அது அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க, ஆறட்டும். ஆறின பிறகு நான் இப்போ இந்த சில்வர் பேப்பர் வந்து இதில் டெக்கரேட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இது போடுறதுனால டேஸ்ட்டு எதுவுமே சேஞ்சாக போகிறது இல்லை. இதை ஒட்டும்போது கையில் படாமல் அப்படியே அந்த பேப்பரோடு சேர்த்து கவத்திட்டு அந்த பேப்பரை வச்சு அப்படியே ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கடையில் கிடைக்கிற மாதிரியே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணுறேன். ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெட்டி விட்டுட்டு இப்போது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். பால் பவுடரும் கண்டிப்பாக வேணும்னு கிடையாது, அதே மாதிரி இந்த சில்வர் பேப்பரும் கண்டிப்பாக ஒட்டணும்னு கிடையாது. கேஷ்யூ நட்டும் சீனியும் வச்சே பர்ஃபெக்டான காஜு கத்திரி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.